35 ஆண்டு இருந்து கோவையில் கமிஷன் செயல்பட்டிருக்கிறார். 1935 ஆண்டிலிருந்து கமிஷன் கோவை தொழிலாளர் மத்தியிலே விவசாயத்திலே உரையாற்றினார்கள். அவ்வளவு நீண்ட பாரம்பரியத்தைக் கொண்ட கோவை இன்று இவ்வளவு மகத்தான வளர்ச்சி வெற்றியிருக்கிறது. நேற்றுதான் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டம் வந்தது. தோழர் டி ராமகிருஷ்ணன் தலைமையில் அதற்கு செய்யப்படும் அதனுடைய மாநில குழு உறுப்பினர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். இன்று மேற்கு வங்காளம், கேரளம், திரிபுரா இதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அடுத்தபடியாக வளர்ச்சி அடைந்தக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம். அநேகமாக 35 மாவட்டங்களில் மாவட்ட குழுக்கள், 400 அதிகமான வட்ட குழுக்கள், 13,000 மேற்பட்ட கிளைகள் இப்பந்தான் மாநாடு முடியிருக்கு. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை சங்கிலி பின்னர் போன்ற நம்முடைய அமைப்புகள் இன்றைக்கு செயல்பட்டு வருது. இதெல்லாம் என்ன, தோழர் எம்ஆர் வெங்கட்ராமன்ல இருந்து ஆரம்பிச்சு தோழர் பாலசுப்ரமணியத்தினால் தொடரப்பட்டு தோழர் நல்லசிவத்தினால் தொடரப்பட்டு தோழர் சங்கரையாவால் தொடரப்பட்டு தோழர் வரதனாக தொடரப்பட்டு இப்பொழுது தோழர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் அதனுடைய இத்தனை பலன்களையும் சேர்த்து இப்ப நம்ம மதுரையில் தீக்கதில் ஆரம்பித்தோம், அப்புறம் சென்னைக்கு கொண்டு போனோம், அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்தோம், இப்போ திருச்சினாப்பள்ளிக்கு வந்திருக்கோம். இம்மாதிரியாக வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடியது கேரளமும் மேற்கு வங்காளம் தான். எனவேதான் அவ்வளவு மகத்தான பலம் பெற்றிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இந்த மாநாடுகளை அழைத்துக் கொண்டிருக்கோம். வருகிற இந்த மாத கடைசியில் உங்க மாநாடு நடக்க போகுது டிசம்பர் மாதம் இறுதியில். அதில் நீங்க கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற வேலைகளை பரிசீலித்து அதுக்கு அப்படியே இப்படி முன்னேறுவது என்பதை பற்றி தீர்மானிக்க போறீங்க. சினியம்பாளையம் தோழர்களுடைய அந்த மாதத்தில் உங்களுடைய கட்சியானது ஒரு மாபெரும் கட்சியா வளரட்டும். அதே போல் திருப்பூர், முன்னால ஒரு காலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு இதெல்லாம் சேர்ந்து ஒரே மாவட்டம் கோவை மாவட்டம். இப்ப 4 மாவட்டங்களா வேலை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோழர்களே, இந்தியாவின் விடுதலைக்காக போராடினோம். 1929 மீர் சதிவிலக்கு, கம்யூனிஸ்ட் சதிவிலக்கு 4 ஆண்டுகள் நடந்தது. இறுதியில் ஜென்ம தண்டனை தோழர் சுர்ஜித் உட்பட எதுக்காக சொன்னேன்னா, இந்தியாவின் விடுதலைக்காக போராடினது கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரர்களும் சோசியலிஸ்டுகளும் போராடினார். இதான வரலாறு. அவ்வாறு போராடி பெற்ற இந்த சுதந்திரம் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னபடி மோடி தலைமையில் உள்ள அரசு பண மதிப்பு நீக்க நடவடிக்கை கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவினங்களை குறைச்சாக, இப்ப கடைசியில் என்னன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியிடம் இந்தியாவை விற்பதற்கு முயற்சித்திருக்காங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து ஜப்பானோடு சேர்ந்து கொச்சி கடற்கரையில் இந்த 3 நாடுகளுடைய அந்த கப்பல் படைகளுடைய பயிற்சி நடக்கு. இப்ப சமீபத்தை நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பிரதம மந்திரி இன்னொரு நாட்டுடைய பிரதம மந்திரி வந்தால் வரவேற்க வருவார், இன்னொரு நாட்டுடைய தலைவர் வந்தால் வரவேற்கலாம். அந்த ஜனாதிபதியுடைய மகளை வரவேற்பதற்கு மோடி, அந்த ஜனாதிபதியுடைய மகளை வரவேற்பதற்கு மோடி, அதான் அவர்களுடைய இந்தியாவுடைய கௌரவத்தையே சீர்குலைச்சிட்டு, அதான் இன்றைக்கு மோடியுடைய அரசாங்கம்.
ஆகவே இன்று இந்த மோடியுடைய அரசாங்கம் உள்நாட்டில் பிற்போக்கான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுவதோடு இன்னைக்கு கூட பத்திரிகை அடிக்கான் 50 ஏகபோக முதலாளிகள் வாழ்ந்தார்கள். அதிலும் குஜராத்தை சேர்ந்த ஒரு 3-4 பெரிய முதலாளிகள் வாழ்கிறார்கள். இதுதான் மோடியுடைய பொருளாதார சாம்ராஜ்யம். இப்ப அதை விட்டுட்டு ஒரு அயல்நாட்டு கொள்கையிலும் நாம் இந்தியாவில் நீண்ட நாள் எந்த ராணுவ முகாமிலும் சேரமாட்டோம் என்ற கொள்கையை கண்டுபிடிக்கிறோம். சமாதானம் என்பதை பாதுகாக்கும். ஆனால் இப்ப இவர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சொற்படி நடக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதை இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு இப்படிப்பட்ட பிற்போக்கான வலதுசாரி மத வெறியை ஊட்டக்கூடிய ஒரு கட்சியை எடுத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் இருப்பது RSS என்ற ஸ்தாபனம். இந்த சூழ்நிலையில சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகாநாடு நடந்திருக்கு. நான் இங்குள்ள தோழர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள தோழர்களையும் கேட்டுக்கொள்வது, சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜின்பிங் ஆற்றிய முழு உரையையும் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். தீக்கதற்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ, 64 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கை. ஜின்பிங் எல்லாம் சீன புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் பிறந்தவங்க, சீன புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் பிறந்தவங்க. அவங்க தான் இப்ப தலைவர்கள், பல கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் சீனாவினுடைய குணாம்சங்களுடன் சோசியலிசம் என்ற பாதையில் அவர்கள் சோசியலிசத்தை நிர்மாணித்துக் கொண்டு வருகிறார்கள். எல்லா பொருளாதாரம், அரசியல், ராணுவம், விளையாட்டு எல்லா துறைகளிலுமே அவர்கள் ஒரு மகத்தான முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பிடல் காஸ்ட்ரோ தலைமையினுடைய கியூபா, வியட்நாம், இப்ப வடகொரியா பத்தி என்னவோ சொல்றான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்படி போல ஒரு நாடு அமெரிக்கா அவங்க போன்ற பெரிய நாடுகள் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அந்த ஏவுகணை சாஸ்திரத்தையெல்லாம் அவன் ஜெயிச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். ஆனா சீனா என்ன சொல்றது, வடகொரியா ஏவுகணை சோதனைகளை நிறுத்த வேண்டும் என்றால் அமெரிக்காவும் ஜப்பானும் தென்கொரியாவுடைய கப்பல் படை சேர்ந்து கொரியாவில் தீபகற்பத்தில் நடந்தக்கூடிய அந்த உத்தியை நிப்பாற்றியா? நீ ஒன்று போர்க்கப்பல்களை கொரியாவில் கொண்டு வந்திருக்க, அதை நிப்பாட்டு, அவங்கள அந்த சோதனைகளை நிப்பாட்டு முடி சொல்லலாம். இதுதான் பிரச்சனை. ஆகவே உலக சமாதானத்திற்காகவும் நாம் தீவிரமாக இங்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். மார்க்ஸ் எங்கள் சொன்னார்கள், லெனின் சொன்னார், ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் சோசியலிசத்தை ஏற்றுக்கொண்டால் உலகம் பூரா சோசியலிசத்தை ஏற்றுக்கொள்ளும். ரஷ்யாவில் புரட்சி நடந்தது. 70 காலம் அவர்கள் சோசியலிஸ்டை அமலாக்கினார்கள். பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மாநிலங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மகத்தான சோவியத் யூனியன் ஏற்படுத்தினார்கள். ஹிட்லர் பாஷியத்தை முறியடித்தார்கள். இப்போ நம்ம அதனால்தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக மார்க்சிசத்தினுடைய கர்த்தாக்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாத்துலையும் போனோம்ல, மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின், இந்த 4 தலைவர்களை தான் நாம் நம்முடைய பதாகையில் போடணும். ஆகவே அதுதான் மார்க்சிசம் லெனினிசம் என்று. அந்த சோவியத்துடைய புரட்சி தற்காலிகமாக தோல்வி அடைந்தாலும் அதனால அந்த கம்யூனிஸ்டுடன் மாந்தவர்கள் சைமத்தில் ரஷ்யாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின ஒரு உலக மாநாட்டுக்கு நம்முடைய கட்சி பொதுச் செயலாளர் அங்கே போய் அதில் பங்கெடுத்திருக்கிறார். 100 கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரதிநிதிகள் அங்கே வந்திருக்காங்க அந்த மாநாட்டுக்கு. ஆகவே அங்கே உள்ள அந்த ரஷ்ய கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் அந்த சோவியத் யூனியனை நாங்கள் ஏற்படுத்துவோம், அந்த லட்சியத்தை வைத்து போராடி இருக்கான்.
சீனாவில் ஏற்கனவே சொன்னேன், 130 கோடி மக்கள் உறுதியாக கம்யூனிஸ்ட் தலைமையில் அவன் சோசியலிஸ்ட் நிர்மாணிச்சுட்டு இருக்கான். இப்போ லெனினுடைய அந்த எதிர்பார்ப்பு உண்மையாக வேண்டும் என்றால் இந்தியா தான் அதில் சேரணும். எனவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இந்த 50 ஆண்டு காலம் 64 ஆரம்பிச்சோம். இப்ப நானும் சோழர் அச்சுதானந்தம் தான் அந்த முதலாவது மத்திய கமிட்டியுடைய உயிருள்ள உறுப்பினர்கள். அவ்வளவு பேர் இருந்துட்டாங்க, ஆனால் கட்சி வளர்ந்தது. இதுதான் உங்களுக்கு சோழர் சுர்ஜித் இல்லை, சோழர் நம்பதிப்பாடு இல்லை, சோழர் ஏ கே கமாரின் இல்லை, சோழர் ஜோதிபாசு இல்லை. அவர்கள் மறைந்தாலும் கட்சி வளர்ந்தது. ஆகவே அதுதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அது அடங்கியிருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியினுடைய தத்துவம். எனவேதான் நான் உங்களை என்ன சொல்றேன்னா, ரஷ்யாவில் புரட்சி நடந்து ஒரு மாபெரும் இயக்கம் அங்கே இருக்கு, சீனாவில் கம்யூனிஸ்டோட ஆட்சி நடத்துறான். இந்த 125 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் மார்க்சிசத்தினுடைய செல்வாக்கை நாம் அதிகரித்தால், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய செல்வாக்கை நாம் அதிகரித்தால், உலகத்தையே மாற்றுவதற்கான சக்தி நமக்கு ஏற்படும். அந்த திசை வழியை நோக்கி செல்லுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். சீனாவோடு சேர்ந்து, ரஷ்ய மக்களோடு சேர்ந்து, இந்திய மக்களும் சமுதாய புரட்சியை ஏற்படுத்தி சோசியலிசத்தினுடைய இயக்கத்தை நிச்சயமாக செய்வார்கள். இதுதான் சாராம்சம். இன்னைக்கு நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 22வது அகில இந்திய மாநாடு ஹைதராபாத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்குது. தோழர்களே, கட்சியினுடைய மத்திய கமிட்டி ஜனவரியில் கூடி ஒரு அரசியல் தீர்மானம் நகலை வெளியிடுவார்கள். நான் இங்கே கேட்டுக்கொள்வது, கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிகளையும் அதை ஆழ்ந்து பரிசீலித்து தைரியமாக உங்களுடைய அபிப்பிராயங்களை அனுப்புங்கள். இப்படி நடக்குது அப்படி நடக்குது நீங்க சொல்ல வேண்டாம். தைரியமாக அந்த அறை அறிக்கை வந்தவர்களே மத்திய கமிட்டிக்கே நேரம் அனுப்புங்க. அது சரியா தப்பா, அது சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியங்கள் சித்திரமா வேண்டாம். உங்க யோஜனை என்ன? ஏனென்றால் நாம் என்ன முடிவு பண்ணோம்னா, லட்சக்கணக்கான உறுப்பினர்களுடைய பரிசீலனை விமர்சனம் கேள்விக்குறியதான் அந்த டாக்குமெண்ட் நிறைவேற்றணும். எனவே நான் அத்தனை மனித குழு உறுப்பினர்களையும் மாவட்ட குழு உறுப்பினர்களையும் கிளை செயலாளர்களின் கிளைகளையும் விவாதியுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தைரியமாக மத்திய கமிட்டி தெரிவியுங்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்துதான் மத்திய கமிட்டி கட்சி காங்கிரசுக்கு முன்னால அந்த அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள். அது சரியா இருக்கும். லட்சக்கணக்கான உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை கொண்டு அதை நிறைவேற்றுவார்கள். அந்த நிகழ்ச்சி போக்கம் இருக்கும். உங்களுடைய கடனை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதிக நேரம் உங்களுக்கு பேச விரும்பல. இன்றைக்கு இங்கே சோழர் பாலசுப்ரமணியத்தின் 100வது விழா, விபி சின்னனுடைய 100வது விழா, நவம்பர் புரட்சியுடைய 100வது விழா, ஜானகிமன்ற 100வது விழா, எல்லாம் வரிசையாக கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களிடத்திலே நான் சொல்வது, கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், கம்யூனிஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் யுனைட் சொன்னார் இல்லையா. ஆகவே நானும் உங்களிடத்தில் அந்த கோஷங்களை தான் கொடுக்கிறேன். உலக தொழிலாளர்களே, உலக தொழிலாளர்களே.